நான் மிக தெளிவாக சொல்கிறேன், நான் செய்த சேவை 91 முதல் 96 வரையிலும் நான் செய்த சேவைகளை இந்த தெருவு என்ன தெருவு ஏகப்ப நாயக்கன் தெருவில் ஒரு காலத்தில் பாதாள சாக்கடை திட்டமே இல்லை, ஸ்ட்ராங் வாட்டரே இல்லை, சோடியம் லைட்டுகளே இல்லை, இத்தனையும் ரோடுகளே இல்லை தனியார் தெருக்குளத்துக்கு. இத்தனையும் நான் 91 96 மந்திரியாக இருக்கின்ற பொழுதுதான் நான் செய்து முடித்தேன் என்பதை நான் மிக தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தத்தை சொல்லி காட்டி ஓட்டு கேட்கிறேன். ஒரு சிறன் படப்பெட்டிகளோடு வந்து ஓட்டு கேட்கிறான். இன்னைக்கு கூட கன்சாமி கோவில் அருகாமையில ஹாட் கேஸ் தராங்களா, இங்க 4000 ரூபாய் தர்றாங்களா. எனக்கு செய்திகள் வந்திருக்கிறது, வாவுசி நகரில் ஒரு பகுதியில் 4000, நேற்றைய தினம் விநாயகபுரத்தில் 4000 கொடுத்திருக்கலாம். படத்தை கொடுத்த ஆள் வாக்காளர்களை விலை பேச முடியாது என்பதை ஆடித்தரமாக தெரிவித்தது. தோல்வியின் பயத்தின் காரணமாக, தோல்வியின் பயத்தின் காரணமாக படப்பெட்டிகளை எங்கிருந்தோ ஒருவர் இடத்திலிருந்து, ஒரு தொழிலதிபர் இடத்திலிருந்து 300 கோடி ரூபாய் எடுத்து வந்து இங்கே உங்களுக்கு சில, அது அவருடைய சொத்தல்ல. அம்மா கட்சி தேர்தல் நிதிக்காக சேர்த்து வைத்த சொத்தை இவர்கள் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். கொள்ளைக்கார கூட்டம், மாஃபியா கும்பலி. முதல் முதல் அந்த கூட்டத்தை எதிர்த்தவர் இருக்கிற கண்ணப்பன் அவர்கள் அன்றே சொன்னார், இந்த சசிகலா கூட்டத்தை வெளியேற்றுங்கள். அன்றைய தினம் எழுப்படவில்லை, இன்றைய தினம் அருமை என்ன ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தத்தை துவக்கி இருக்கலாம். இப்படை தூக்கின் வெப்படை வெல்லும். அம்மாருடைய மரணத்தில் இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். யார் அந்த கொலகாரி, யார் அந்த கொலைகாரன், அதை கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்து அம்மாருடைய இல்லம் தேவாலயமாக கட்டப்பட வேண்டும். அந்த இல்லத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டு அங்கே அம்மாவை வணங்குவதைப் போல் அம்மா படுத்த படுக்கையில் வணக்கம் செலுத்த வேண்டும். அம்மா நீச்சல் அடித்த நீச்சல் குரத்தை பார்த்து ரசிக்க வேண்டும். ஆனால் அந்த படுக்கையில் ஏதோதோ நாய்கள் எல்லாம் படுத்து உடங்கி போன்ற அம்மானுடைய காரில் பவனி வருகிறார். அம்மானுடைய காரில் பவனி வருவதற்கு இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? 91க்கு முன் உங்க சொத்து எவ்வளவு? இன்னைக்கு எத்தனை கோடிகள் எப்படி சம்பாதித்தீர்கள்? நாட்டுக்கு சொல்ல தயாரா? வாடகை வீட்டில் இந்த நடராஜன் பங்களாவில் இருக்கிறார். ஏதோ ஒரு சின்ன வீட்டில் இருந்த தினகரன், அதற்கு பின்னால் அவருக்கு 2007 அம்மா வெளியேற்றி உடனே ஜேசிடி பிரபாகர் இடத்தில் அடைக்கலந்தது. அதற்கு பின்னால் இதே தினகரன் அண்ணன் ஓபிஎஸ் வீட்டில் அடக்கலம் கழிந்தவர். இப்படிப்பட்டவர்கள் இன்றைய தினம் இவர் மீது விசாரணை. நான் இது ஏன் சொல்றேன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அம்மா தெய்வம், அம்மா தெய்வம். அந்த தெய்வம் 3 முறை முதலமைச்சர் ஆக்கினார். அந்த தெய்வம் என்ன 2 முறை அவருக்கு மாற்று வேட்பாளராக நியமித்தார். அதோடு மட்டுமல்ல, 2016 அம்மா வெற்றி பெற்ற பிறகு, மது நீ போய் என் வெற்றி படிவத்தை பெற்றுக் கொண்டு வந்து என் இடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அம்மாருடைய வெற்றி படிவத்தை சென்று எடுத்து வந்து அம்மாவிடத்தில் ஒப்படைத்த ஒரு தொண்டன் தான் இந்த மதுசூதன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கேட்கிறேன், மாற்று வேட்பாளராக என்னை போட்ட அம்மா ஏன் சசிகலாக போடல, ஏன் தினகரன் போடல, ஏன் திவாகரன் போடல? இந்த கூட்டத்தை பார்த்தாதான் எம்எல்ஏ, இந்த கூட்டத்தை பார்த்தாதான் மந்திரி, இந்த கூட்டத்தை பார்த்தாதான் எம்பி. இப்படி குலாம்களையாக அதிமுக தொண்டர்களை குலாம்களாக மாற்ற நினைக்கிற சதிகார கும்பல் தான் இந்த சதிகாரன்.